அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஜனவரி மாதத்தினுடைய இறுதி நாளாகிய 31ஆம் தேதி சலேசிய சபையினுடைய புனிதராயிருக்கின்ற நிறுவனர் புனித ஜான் போஸ்கோ என்கின்ற இந்த புனிதரது விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ அழைப்பு தருகிறது. இளையோருக்கு நல்லதொரு பாதுகாவலராய் இருந்து வருகின்ற புனித ஜான் போஸ்கோ அவர்களுடைய வாழ்விலை நடந்ததாய் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். ஜான் போஸ்கோ சிறுவனாக இருந்தபோது ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் இளைஞர்கள் சிலர் ஓரிடத்தில் சிரித்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சில இளைஞர்கள் தீய வார்த்தைகளை பேசிக்கொண்டும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டும் இருந்தார்கள். இதை பார்த்த ஜான் போஸ்கோ அவர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார். அப்போது வெண்ணிற ஆடை அணிந்த மனிதர் ஒருவர் தோன்றி, போஸ்கோ, இந்த இளைஞர்களை நீதான் நல்வழிப்படுத்த வேண்டும். அடக்குமுறையால் அல்ல, அன்பினால், பொறுமையினால், தாழ்ச்சியினால் திருத்த வேண்டும் என்று சொல்லி மறைந்து போனார். இந்த காட்சியை ஜான் போஸ்கோ தன்னுடைய அன்னையிடம் எடுத்து சொன்னபோது அவள் எதிர்காலத்தில் அவர் செய்ய போகும் பணியின் முன் அடையாளம்தான் இது என அவருக்கு எடுத்து சொன்னார். ஜான் போஸ்கோ வட இத்தாலியிலே உள்ள பெக்கி என்ற சிறிய கிராமத்திலே 1814ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் பிரான்சிஸ் லூயி போஸ்கோ மார்கரித் ஓக்கியானோ என்ற தம்பதியினுடைய மகனாக பிறந்தார். இவருக்கு 2 வயது நடந்து கொண்டிருந்த போது இவர் தன்னுடைய தந்தையை இழந்தார். எனவே இவர் தாயினுடைய பராமரிப்பிலேயே வாழ்ந்து வந்தார். ஜான் போஸ்கோவினுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். அதனால் கல்வி கற்க கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஜான் போஸ்கோ ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கல்வி கற்றார். 1841ஆம் ஆண்டு ஜான் போஸ்கோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் குருவாக மாறிய பிறகு செய்த முதல் காரியம் சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகளை, அதுவும் குறைந்த வயதில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களை ஆற்றுப்படுத்தியதுதான். அவர் ஆற்றிய பணியினால் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தன. இளைஞர்கள் தங்களுடைய தீய வழிகளை விட்டு மனம் மாறினார்கள். அதன் பிறகு ஜான் போஸ்கோ தூரின் என்ற இடத்தில் பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார். இவர் அங்கு சென்ற காலகட்டத்தில் இத்தாலி நாடு முழுவதும் தொழில் புரட்சி ஏற்பட்டிருந்தது. எனவே பெரும்பாலான இளைஞர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இதை கண்ணுற்ற ஜான் போஸ்கோ மனம் வருந்தினார். அவர்களை எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைத்தார். ஆரற்றி இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு வர திட்டம் தீட்டினார். பல்வேறு கதைகள் அறிவுரைகள் சொல்லி அந்த கதைகள் அறிவுரைகள் இடையிடையே விவிலியத்திலிருந்தும் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நேர் வழிப்படுத்தினார். தன்னுடைய குழந்தை பருவத்தில் தான் கல்வி கற்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதை நன்கு உணர்ந்த ஜான் போஸ்கோ முறைச்சாரா கல்வி நிறுவனங்கள், இரவு நேர படிப்பகங்கள் வழியாக இளைஞர்களுக்கு கல்வி அறிவு புகட்டி வந்தார். ஜான் போஸ்கோ அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், இளைஞர்களை நாம் அன்பு செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் இளைஞர்களை அன்பு செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும், அதுதான் மிக முக்கியம் என்பதாகும். இப்படி இளைஞர்களை குறித்து எப்போதும் அக்கறை கொண்ட ஜான் போஸ்கோ அவர்களுக்கு சரியாக பயிற்சி கொடுத்தார். அவர்களை குருவாக உயர்த்தினார். அப்படி உருவான குருக்களை வைத்து 1874ஆம் ஆண்டு சலேசிய சபையை தோற்றுவித்தார். அது இன்றைக்கு பல நாடுகளிலும் பரந்து விரிந்து பற்பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஜான் போஸ்கோ புனித மரிய மசரெல்லா என்பவரோடு இணைந்து பெண்களுக்காக கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் புதல்வியர்கள் என்ற சபையையும் தோற்றுவித்தார்.
அதை போன்று 1876 பொதுநிலையினருக்கும் ஒரு சபையை தோற்றுவித்து அதன் வழியாக சிறப்பான ஒரு பணியை செய்து வந்தார். புனித அன்னை தெரசா தூய தொன்போஸ்கோவை குறித்து கூறுவார், அவர் ஏழைகளிலே இயேசுவை கண்டார். அந்த ஏழைகளுக்கு செய்கின்ற சேவைகள் அனைத்தையுமே இறைவனுக்கே செய்வதாக அவர் உணர்ந்தார். இப்படியாக அவர் ஏழைகளுக்காக, இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணித்தார். அப்படிப்பட்டவர் 1888 ஜனவரி மாதம் 31 தன்னுடைய 72 வயதிலே இறைவனடி சேர்ந்தார்கள். 1934 திருத்தந்தை 11 பத்திநாதர் அவர்களால் புனித ஜான்போஸ்கோ புனிதராக உயர்த்தப்பட்டார். புத்துய ஜான்போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் அவரிடமிருந்து கற்றறிய வேண்டிய அற்புதமான ஒரு பாடத்தை இப்பொழுது கேட்டறிவோம். தொன்போஸ்கோவின் வாழ்க்கை வரலாற்றை ஆழமாக படிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பு தாய் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சிறு வயதிலே தந்தையை இழந்த தொன்போஸ்கோ தாயின் பராமரிப்பில்தான் வளர்ந்தார். குருவாக உயர்ந்த பிறகும் கூட தொன்போஸ்கோவின் தாய் அவருக்கு பக்க பலமாக இருந்தார். எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு அன்னை மரியாள் பக்க பலமாக இருந்து எல்லா நிலைகளிலும் உதவி அவருடைய வாழ்வின் இறுதி வரை உடன் பயணித்தாரோ, அதே போன்று தொன்போஸ்கோவின் தாயும் அவருக்கு வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து அவரை தேற்றினார். ஆகவே ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கவிஞன் ஒருவன் சொல்லுவான், ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவுகள் இருந்து என்ன பயன், அம்மா வேறென்ன நீ இருந்தாய், அதில் வீழ்ந்திடாது நான் இருந்தேன் என்று. ஆம், ஆலமரத்திற்கு 1000 விழுதுகள் இருந்தும் அவற்றால் அந்த மரத்திற்கு ஒரு பயனும் இல்லை. அந்த மரத்தை தாங்கி பிடிக்கக்கூடியது அதனுடைய ஆணி வேறுதான். அதை போன்றுதான் இந்த உலகத்திலே எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய் என்ற உறவுக்கு ஈடாகாது. ஆகவே ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையின் வளர்ச்சியிலே முக்கிய பங்கு ஆற்ற வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கேற்ப வாழ வேண்டும். தொன்போஸ்கோ எவ்வளவு பணிகளை செய்தாலும் அவர் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க தவறவில்லை என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமாகும். தொன்போஸ்கோ அன்னை மரியாவிடம் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்தார். அந்த பக்தி தான் அவரை எல்லாவித சவால்களையும் துணிவுடன் எதிர்கொள்ள உறுதுணையாக இருந்தது. கிறிஸ்தவர்களாக நாம் மரியன்னையின் மீது ஆழமான பக்தி கொண்டு வாழ்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று மரியன்னை குறித்து சொல்கிறோம். ஆம், நமது மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக அவரது பரிந்துரையையும் பாதுகாப்பையும் பெறுவோம். இளைஞர்கள் மீது அக்கறை வேண்டும். தொன்போஸ்கோ இளைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய காலத்திலே வழிதவறி அலைந்த ஆடுகளான இளைஞர்கள் மீது அவர் அன்பும் கரிசனையும் கொண்டு வாழ்ந்தார். அவர்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையையும் அவர் கொடுத்தார். அதனால்தான் அவர் இளைஞர்களின் பாதுகாவலராக இருந்து வருகின்றார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய சூழலில் இளைஞர்களை எப்படி பார்க்கிறோம், அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தின் அவலங்களையும் அக்கிரமங்களையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டும் காட்டும் ஒளிப்பெருக்கிகள் இளைஞர்கள் என்பார் தந்தை பெரியார். அதே போன்று கவிஞர் வைரமுத்து, நியாயத்தை நிலைநாட்ட துடிக்கும் நேரிய உள்ளமும் அநீதிக்கு சிறிதும் அடிபணியாத இரும்பு நெஞ்சமும் நாளைய உலகை நலமாக்கும் நம்பிக்கை சுடர்களே இளைஞர் என்று. ஆகவே இளைஞர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் வல்லமையையும் உணர்ந்து கொண்டு அவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி தொன்போஸ்கோவை போன்று இந்த சமூகத்தை புதுப்பொழிவு பெறச் செய்வோம்.
தூய ஜொன்போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அவரிடம் விளங்கிய இந்த நல்ல பண்புகளை நாமும் நமதாக்குவோம். அந்த தூயவரது தாயைப் போல தாயன்பு கொண்டவர்களாக நாம் விளங்க முற்படுவதோடு அன்னை கன்னிமரியாளிடம் ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டு இளையவர்களை நேரிய வழியிலே நாம் வழிநடத்திட நாம் உறுதியெடுத்துக்கொள்ள முற்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்க மனதார நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தூய ஜொன்போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அவர் ஏற்படுத்திய சபையிலே துறவர மக்களாய் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபால் துறவிகளுக்கும் அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி அவர்களது பணி சிறக்க நம்முடைய ஜபங்களையும் உரித்தாக்கி கொள்ள விளைகின்றோம். தூய தொன்போஸ்கோவினுடைய நாமம் கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் நாம விழா நல்வாழ்த்துக்களை மனதாரச் சொல்லி மகிழ்ச்சியடைகின்றோம். நேயர்களே, இணைந்திருங்கள், கேளுங்கள், நீங்களும் மகிழ்வு பெறுங்கள், பிறரையும் மகிழச் செய்யுங்கள். நன்றி.